தெலுங்கானா மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா கைது செய்யப்பட்டிருக்கிறார். டெல்லியில் புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் இந்த கைது நடவடிக்கை இருப்பதாக சொல்லப்படுகிறது. தெலுங்கானா மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா கைது செய்யப்பட்டிருக்கிறார், விரிவான தகவலை சொல்லுங்க. தெலுங்கானா மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சரும் பிஆர்எஸ் என்று சொல்லப்படக்கூடிய பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியினுடைய தலைவருமான சந்திரசேகர ராவ் அவர்களுடைய மகளும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கவிதா அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெலுங்கானா மாநிலத்துடைய பல்வேறு ஊடகங்கள், முன்னணி ஊடகங்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை தரப்பிலிருந்தும் தகவல்கள் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல்ல இருந்து ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய கவிதாவிற்கு சொந்தமான இல்லத்துல அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனைகளை மற்றும் விசாரணைகளை எல்லாம் மேற்கொண்டு வந்தார்கள். இந்த வழக்கினுடைய பின்னணி எதற்காக இன்றையதிலும் திடீரென்று இந்த சோதனையும் விசாரணையும் மேற்கொள்ளப்படுகிறது என்று விசாரிக்கக்கூடிய போதுதான் சில தகவல்கள் என்பது வெளிவருகிறது. அதுல மிக முக்கியமாக 2021 டெல்லியில கொண்டு வரப்பட்ட புதிய மதுபான கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்குல கவிதாவிற்கு தொடர்பு இருக்கிறது. மிக முக்கியமாக கிட்டத்தட்ட ஒரு 800 கடைகள், தனியார் நிறுவனங்களுக்கு கடைகள் என்பது ஏலம் விடப்படுகிறது. அந்த கடைகள் மூலமாக கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் என்பது இழப்பு ஏற்படுகிறது டெல்லி அரசுக்கு என்பதுதான் இந்த வழக்கினுடைய பிரதானம். இந்த வழக்குல கவிதாவிற்கும் தொடர்பு இருக்கிறது. அதற்கான காரணம், அந்த டெல்லி அரசால் ஏலம் விடப்பட்டக்கூடிய கடைகள்ல பெரும்பாலான கடைகளை ஏலத்திற்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய பங்குதாரராக கவிதா இருக்கிறார் என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான அமலாக்கத்துறையுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அந்த நிறுவனத்துடைய பெயர் சவுத் குரூப் என்றும் சொல்லப்பட்டது. அதே நேரத்துல பஞ்சாப் மாநில தேர்தல் நடைபெற்ற போது இந்த சவுத் குரூப் என்று சொல்லப்படக்கூடிய நிறுவனம் ஆம் ஆத்மி கட்சிக்கு சுமார் 100 கோடி ரூபாய் வழங்கி இருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து குற்றச்சாட்டை எழுந்தது. இது தொடர்பான விசாரணையில் தான் சவுத் குரூப்ல ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் மெம்பரா இருக்கக்கூடிய கவிதாவினுடைய பெயரும் இடம்பெற்ற நிலையில அவருக்கும் இதுல தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்துல தொடர்ந்து விசாரணைகள் எல்லாம் நடத்தியிருந்தார்கள். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கவிதாவிட்ட இதே ஹைதராபாத் இல்லத்துல அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் வாக்குமூலங்களை எல்லாம் பதிவு செய்திருந்தார்கள். அது நமக்கு நினைவு இருக்கலாம். இந்த நிலையில் தான் இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அலுவலகத்துல கவிதா நேரில் ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் அந்த சம்மன்களை எல்லாம் எதிர்த்து கவிதா தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தார்கள். இது சட்டவிரோத சம்மன் என்பதெல்லாம் தெரிவித்து இந்த நிலையில் தான் இன்றைய தினம் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கவிதாவுடைய இல்லத்துல அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதே போல வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை மற்றும் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது கவிதாவை கைது செய்து வைக்கிறார்கள் என்ற தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. இன்னும் அவர் வீட்டிலிருந்து வெளியே அழைக்கப்படவில்லை, மாறாக உள்ளேயே கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல் மட்டும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தற்போதைய சூழலில் பிஆர்எஸ்ஐ சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் பலரும் கவிதாவுடைய இல்லத்திற்கு முன்பாக அமலாக்கத்துறை கைது நடவடிக்கையை எதிர்த்து தங்களுடைய போராட்டங்களை எல்லாம் தொடங்கியிருக்கிறார்கள். தெலுங்கானா மாநில காவல்துறை வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவருடைய இல்லத்திலிருந்து கவிதாவை அழைத்து செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தான் அங்கிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல் என்பது கிடைக்கப்பெறுகிறது. தன்கோவில் விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.